அதாவது காதலியை வந்து டாமினேட் பண்ற மாதிரி இருக்கும், அதுவும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இல்லை. ஆனா 4, 8, 12, 8, 12 தொடர்பு கொள்ளும் போது ரொம்ப மோசமா இருக்கும். அதாவது 5வது வீடு 2, 6, 10 வருது, இது லவ் பண்ணாலும் கூட அது திருமணம் வரைக்கும் செல்லாது. என்ன சார் 7 காரணம் நீங்க லவ்வுக்கு போறீங்க. 7வது வீடுனா மனைவியை குறிக்கிறது. 7, 6னா இங்க லக்னத்துக்கு பிரச்சனை இல்லை, 7க்கு 12 மனைவியின் மீது ஆதிக்கம் செலுத்துவார், கணவன் மனைவி ஒற்றுமை அவ்வளவு சிறப்பா இருக்காது. ஏன்னா இது லக்னத்துக்கு தீமை இல்லை, ஆனா 7க்கு தீமையா இருக்கதால. ஆனா 6வது வீடு ஆளுமைன்னு சொல்றோம் இல்லையா, வெற்றின்னு சொல்றோம் இல்லையா, மனைவி அடிமைப்படுத்துவார், மனைவி ரீதியா வருமானம் வரும், ஆனா மனைவி அடிமைப்படுத்துவார். ஏன்னா 6ங்கிறது அடிமைப்படுத்துறது குறிக்கும். ஏன்னா இது லக்னத்துக்கு தீமை இல்லை இது, சரிங்களா. அது 5க்கு அப்படியே ஆப்போசிட் சார். இவர்களுக்கு முன்னாவே அவங்க மனைவி போயிடுவாங்க. ஜாதகத்தை கொடுத்து கேட்பாங்க இல்லையா, நான் முன்னாடி போறேன்னா அவங்க முன்னாடி போறேன் நான் கேட்பாங்களா சார். என்ன சார், 7வது வீடு 8, 12 தொடர்பு கொள்ளும் போது ஜாதகர் அவருக்கு முன்னாடி போயிடுவார், அவருக்கு வலி வலி வேதனை இருக்கும். அதாவது இது லக்னத்துக்கு தீமை, இது 7க்கு தீமை. நேற்று ஒரு 3 ரூல் எழுதணும் இல்லையா, ஈவினிங் போகும்போது ஒரு குறிப்பிட்ட பாவம் மற்ற பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது லக்னத்துக்கு ஒரு விளைவையும் தன்னுடைய பாவத்துக்கு ஒரு விளைவையும் 2வது வீட்டுக்கு ஒரு விளைவையும் தரும். எழுதணுமா சார் நேற்று, ஆனால் இருக்கான்னு பாருங்க. அதாவது கடைசியாக போகும்போது எழுதணும், அதாவது ஈவினிங் ஒரு 5:30 இருக்குன்னு நினைக்கிறேன் சார். லக்னத்துக்கு அப்புறம் அந்த பாவத்துக்கு அப்புறம் 2வது வீடு. அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் மற்ற பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது வரக்கூடிய விளைவுகள் அனைத்தையும் லக்னம் என்ற ஜாதகரை அனுபவிப்பார். இது ஃபர்ஸ்ட் ரூல். அதுக்கப்புறம் தான் மற்ற பாவத்துக்கு. இப்ப 7வது வீடு வந்து 2 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கலாம் சார், லக்னத்துக்கு என்ன கிடைக்குது, 2 கிடைக்குது, மனைவி மூலமா வருமானம் கிடைக்குது. 7க்கு என்ன கிடைக்குது, இது 7ல இருந்து பார்க்கும்போது 8வது வீடா வரும். எப்படின்னா இங்க நீங்க 7வது வீட்டை கெடுக்கிற பாவம் 2, 6, 10ங்கிறதால 7க்கு இது 12வது பாவமா போயிடுது. 10ங்கிறது 7வது பாவத்துக்கு பக்கத்துல இருக்கிறதால இது 4வது பாவமா போயிடுது. இது 7வது பாவத்துக்கு 8வது பாவமா போயிடுது. அப்ப மனைவிக்கு பிரச்சனையும் ஜாதகருக்கு வருமானமும் இருக்கு. இதை 7வது வீடு 10 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன், லக்னத்துக்கு 10வது பாவமாகவும் 7வது வீட்டுக்கு 4வது பாவமாகவும் போயிடுது. ஆனா இது லக்னத்துக்கோ 7க்கோ பெரிய அளவுக்கு பிரச்சனையை தரல. சரிங்களா, கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு. அதாவது திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது சார், நல்லா புரிஞ்சுங்க, திருமணம்னு பார்க்கும்போது அது 7வது வீட்டையும் கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, லக்னத்தையும் கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. 7வது வீட்டு கெடுக்கிற வீடு எது சார், 6, 2, 6, 10. இந்த 2, 6 தான் ரொம்ப மோசம், 10 கூட ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன், 10 வந்து 7வது வீட்டுக்கு 4வது வீடா போயிடுது. அதாவது ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு 4, 8, 12, அதாவது ஒரு ஜாதகத்துல 7வது வீடு சுக்கிரன் 6, 8, 12, 3வது லக்னம் 6, 8, 12 இந்த மாதிரி தொடர்பு கொண்டா ஒருத்தருக்கு திருமணமே ஆகாது. எப்படின்னா முதல்ல ஒரு குறிப்பிட்ட பாவத்துடைய விதி என்பது முதல்ல பாவக்கார வழியை அனலைஸ் பண்றோம். பாவம் கெட்டு போச்சுன்னா அடுத்த கிரகத்துக்கு போறோம். ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு பாவம் ஒரு கிரகம்னு ரெண்டு அமைப்பு இருக்கு சார். திருமணம் அப்படின்னா 7வது பாவம், அதுக்கு கிரகம் என்னன்னா சுக்கரன், ஆணுக்கு சுக்கரன் பெண்ணுக்கு செவ்வாய். ரெண்டும் கெட்டுட்ட பிறகு 3வது லக்னம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. லக்னங்கிற கான்செப்ட் எப்படின்னா இந்த மாதிரி, அதாவது நம்ம ஜாதகத்துல 12 பாவம் இருக்கு இல்லைங்களா, இந்த 12 பாவத்துல இது 12 பாவம், இந்த பாவத்துல லக்ன பாவம் பெரிய பாவம்.
ஓகேங்களா. இப்போ ஆறாவது வீடு அஞ்சு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கங்களேன், இந்த ஆறாவது வீட்டில் ஃபைல்களே ஃபைலே இல்லைன்னு அர்த்தம், ஆறாவது வீட்டு காலியாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஆறுக்கு பன்னெண்டாவது பாவமாக போச்சு இல்லையா, ஆறாவது வீட்டில் சரக்கு இல்லைன்னு அர்த்தம். ஆனால் லக்ன பாவம் நாலு ஆறு பத்துன்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், இந்த லக்ன பாவத்துக்குள்ளே பன்னெண்டு பாவம் தனியாக இருக்கு. எப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பன்னெண்டு பாவம் தனியார். லக்ன பாவம் நாலு ஆறு பார்த்தோம்னா லக்ன பாவத்தில் உள்ளக்கூடிய ஆறாவது நாலாவது வீடும் ஆறாவது வீடும் பத்தாவது வீடும் ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த பாவம் இந்த ஆறாவது வீடு வீக்காக போச்சுன்னா லக்னத்தில் இருக்கிற காரகத்தை எடுத்து இங்கே செயல்படுத்தலாம். ஏன்னா லக்னம் லக்ன பாவம் என்பது ஒரு ஜோக்கர் மாதிரி நம்ம சீட்டு விளையாடும் போது பார்த்துருப்போம். சீட்டு விளையாடும் போது பார்க்கும்போது ஆறு ஏழுன்னு வந்துட்ட பிறகு எட்டு நமக்கு கிடைக்காது, பத்து தான் கிடைக்கும். ஒரு ஜோக்கரை கொண்டா நிறுத்திங்கன்னா அது எட்டாவும் ஆக்கலாம். இல்லை இங்கே அஞ்சு இங்கே ஒரு நாலு இருக்கும், ஒரு ஜோக்கரை கொண்டாந்து போட்டிங்கன்னா அஞ்சாவும் மாறிக்கும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாவம் கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகத்தோட பலனை அவர் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது இல்லை. ஒரு மாற்று ரூட் ஒன்று இருக்கு, என்னன்னா கிரகத்தை போய் பாவம். அந்த கிரகமும் கெட்டு போச்சுன்னா கடைசி சான்ஸ் ஒன்று இருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ன பாவம். லக்ன பாவம் அந்த பாவத்திற்கு சாதகமான பாவத்தை தொடர்பு கொண்டால் அந்த பாவத்தை ஓரளவுக்கு இயக்க முடியும். ஓரளவுக்கு இயக்க முடியும்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டி பெரிய பொட்டியா இருக்கு, இங்க இருக்கிற பொட்டி சின்ன பொட்டியா இருக்கும். உதாரணத்துக்கு இங்க ஃபேன் ஓடிட்டே இருக்கு சார், ஈபியில் பவர் இல்லை, ஃபேனை ஓட்ட வைக்க முடியாதா? என்னங்க சார், இன்வெர்டர் வச்சு ஓட்டலாம் இல்லையா? ஆனால் இன்வெர்டர் வச்சுட்டு வருஷம் ஃபுல்லாக ஓட்ட முடியுமா? அதனால ஒருத்தருக்கு ஏழாவது வீடும் சுக்கரனும் கெட்டு போயிட்டு லக்னம் நல்லா இருந்தா திருமண வாய்ப்பு ஓரளவுக்கு உண்டு, ஆனா ரொம்ப நல்லா இருக்காது ஓரளவுக்கு. ஓரளவுக்கு அனுபவிக்கலாம், லேட் ஆகும் திருமணம். ஆனா லக்னத்திலையும் இதே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்கு அந்த சம்பவம் நடக்காது. ஏன்னா கடவுள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு 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 மாற்று வழியை கொடுத்துட்டே இருக்காது. இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது. ஒரு தப்பு செஞ்சிட்டாரு முதல்ல என்ன பண்ணுறோம், லோக்கல் கோர்ட்டுக்கு போகிறோம், தீர்ப்பு கொடுத்தாச்சு விட்டுவாடா சும்மாவ ஹைகோர்ட்டுக்கு போவான், அங்கேயும் தீர்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார், அங்கே அவர் தீர்ப்பு கிடைச்சிடும், அங்கே அவர் தான் நியாயம் கிடைக்கும். கிடைக்கிறது இல்லை சார் ஆக்சுவலாக எல்லாருக்கும், சுப்ரீம் கோர்ட்டில் தான் நியாயம் கிடைக்குது எல்லாருக்கும். அப்போ கீழ் கோர்ட்லாம் ஏமாத்து கொடுத்தா என்னங்க சார், கீழ் கோர்ட்டு தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கீழ் கோர்ட்டில் ஜெயிச்சிட்டா என்ன அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம், கீழ் கோர்ட்டில் ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு பிரச்சனைன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு வழக்கு இழுத்து இழுத்து அடிக்குதோ, எந்த அளவுக்கு வழக்கு இழுத்துட்டே போதோ, அது யாருக்கு லாபம் சார்? அது ஆக்சுவலா குற்றவாளிக்கும் லாபம் சார். குற்றவாளிக்கு குற்றவாளியை சொல்றேன் சார், குற்றம் சாட்டப்பட்டவர்னு சொல்லல நான், குற்றம் சாட்டப்பட்டவர்னா நீங்க கரெக்ட் ஆகல, குற்றவாளினே சொல்லியாச்சு. அதே மாதிரிதான் என்னன்னா இங்க என்னன்னு அதே மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட பாவமே வலுவடையும் போது பிரமாதம். ஒரு குறிப்பிட்ட பாவம் வலுவடையலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து அந்த கிரகத்துக்கு போறீங்க, அந்த கிரகமும் கை கொடுக்கல அப்படின்னா அடுத்து லக்னத்துக்கிட்ட போறீங்க. லக்னம் தான் இருக்கிறது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மேன் அப்படிங்கிறது லக்னம் தான், ஒரு பன்னெண்டு ஜாதகம். அதனாலதான் இன்சான் உடலுக்கு சிரசே பிரதானம். அதே மாதிரி பன்னிரெண்டு பாவத்தில் லக்ன பாவம் என்பது தான் இருக்கிற எல்லா பாவத்துடைய டாப் பாவம். அந்த பாவத்தில்